வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது காஞ்சிபுரம் ஸ்பெஷல் ஒரிஜினல் கோவில் இட்லி. இது டேஸ்டி மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காஞ்சிபுரம் இட்லி ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு மாவு தயார் பண்ணணும். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் பச்சரிசி அப்புறம் இட்லி அரிசி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ண இந்த அரிசியை 4-5 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். இன்னொரு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் சிறுபருப்பு, இந்த 4 பருப்பையும் ஒன்றா கலந்து இதே மாதிரி கழுவி இதையும் 4-5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கணும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பும் சமமான ரேஷியோவில் இருக்கணும். அஞ்சு மணி நேரம் கழித்து ஊற வச்ச அரிசியையும் பருப்பையும் தனித்தனியாக கிரைண்டரில் போட்டு கொர கொரப்பாக சின்ன ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி வச்ச பருப்பையும் அரிசியையும் ஒரு பவுலில் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். சாதாரணமாக இட்லி தோசை மாவெல்லாம் எப்படி புளிக்க வைப்போமோ அதே மாதிரி இதையும் ஒரு 5 மணி நேரத்துக்கு புளிக்க வைக்கணும். 5 மணி நேரம் கழித்து மாவு லேசாக எழும்பி வந்திருக்கும். இப்போ இந்த இட்லிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய்யை சூடு பண்ணி அதில் முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்த முந்திரியை மாவில் சேர்த்துடுங்க. அதே பேனை மறுபடியும் சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் சேர்த்து அதில் 1 டேபிள்ஸ்பூன் தட்டின மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் லேசாக வறுத்து இந்த தாளிப்பையும் அரைச்சி வச்ச மாவில் கலந்துடலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போது மாவை நல்லா கலந்துக்கணும். இப்போது காஞ்சிபுரம் இட்லிக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல. சின்ன சின்ன கப்ஸு, டம்ளரு, அப்புறமா நீளமான பாத்திரங்கள் ஏதாவது இருந்தால் அதிலெல்லாம் இதை ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு டம்ளரில் கொஞ்சமாக நெய் போட்டு அதை நல்லா கிரீஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் இட்லி வெந்த பிறகு ஒட்டாமல் பாத்திரத்துலேருந்து வரும். இந்த டம்ளரில் 1/4 பாகம் அளவுக்கு மாவை ஊற்றி செட் பண்ணிக்கணும். அரைச்சி வச்சுருக்கிற மொத்த மாவையும் நம்மக்கிட்ட இருக்க மற்ற பாத்திரங்களில் கப்ஸ்லையும் இதிலெல்லாம் நல்லா ஃபில் பண்ணி இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடான உடனே வச்சு வேக வச்சு எடுக்கணும். இது வேகிறதுக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஆகும். நீங்கள் எவ்வளோ பெருசாக பாத்திரம் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு டைம் உங்களுக்கு கூடுதலாக ஆகும். 1/2 மணி நேரம் கழித்து இட்லி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு கம்பி அல்லது குச்சியை குத்தி வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இட்லி நல்லா ஒட்டாமல் வரணும். இப்போது ஒரு டம்ளர் எடுத்து சைட்லலாம் ஒரு கத்தி வச்சு லைட்டாக குத்தி விட்டுட்டு டம்ளரை தட்டி எடுத்தீங்கன்னா இட்லி அதிலிருந்து அழகாக வந்துடும். அவ்வளோதான், ஆவி பறக்க நல்ல டேஸ்டான காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதில் எல்லா பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. லேசாக ஆறின பிறகு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இது இட்லி பொடி கூடவும் புதினா சட்னி கூடவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு புதிய ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.